வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல். குட்டீஸ், இன்னைக்கு உங்களுக்கான வீடியோ 9th ஸ்டாண்டர்ட். இதில் நம்ம ரெடியூஸ்ட் சிலபஸ் தான் பார்க்க போகிறோம். 2021-22க்கான சிலபஸ் சரிங்க. ஏற்கனவே உங்களுக்கு 2021 பார்த்துருப்பீங்க லாஸ்ட் இயர். ஸோ அந்த சிலபஸ்லேருந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக சேஞ்ச் பண்ணி இப்போ கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, சரிங்களா? 2021-22க்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே உங்களுக்கு தமிழ் மீடியம் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் நீங்கள் தமிழ் இங்கிலீஷ் பார்த்துருப்பீங்க, காமன் தான் எல்லாத்துக்குமே. ஸோ குட்டீஸ், இதில் நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்தீங்கன்னா இயல் ரெண்டுலாம் பார்த்தீங்கன்னா நிறையவே குறைச்சிருக்காங்க, சரிங்களா? இதுலேயும் குறைச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். உங்களுக்கு அசைன்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியாமல் இருக்குது. அசைன்மெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட் அசைன்மெண்ட் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு, சரிங்களா? தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ஃபுல்லாகவே எல்லாமே கொடுத்தாச்சு. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, சரியா? டோட்டலாக கொடுத்தாச்சு, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே கொடுத்தாச்சு, பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு லெசன்ஸ் எப்படி 8th ஸ்டாண்டர்ட் ஃபைலேருந்து நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ அதனால தான் அடுத்தது நம்ம 9th எடுத்திருக்கோம், சரிங்களா? இன்னுமே பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் அதாவது 6th 7th இன்னும் நிறைய வீடியோஸ் போட வேண்டியது இருக்கு. பட் 8th ஸ்டூடெண்ட் நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்து அப்படியே ஃபாலோ இருக்குது அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு அடுத்தது 9th அப்படியே லெசன்ஸ் போட்டுட்டு வந்துட்டுருக்கேன், சரியா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு லெசன் ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறேன், கொஸ்டின் ஆன்சர்லாம், சரியா? ஓகே குட்டீஸ், பார்க்கலாம். சிலபஸ் பாருங்கள், ரெடியூஸ் பண்ணது. தமிழ் பொறுத்த வரைக்கும் புக் எடுத்துக்கோங்க. இதில் வந்து இயல் ஒன்றுக்கு என்னென்ன லெசன் இருக்கோ அதெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. இது மட்டும் படிச்சுட்டிங்கன்னா போதும், சரியா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இயல் ஒன்றில் பார்த்தீங்கன்னா திராவிட மொழி குடும்பம், தமிழ் ஓவியம், தமிழ் விடுத்துவது, தொடர் இலக்கணம், இதுவே தான் போன தடவை இருந்துச்சு, சரிங்களா? அதே தான் கொடுத்துருக்காங்க. இயல் ரெண்டில் பார்த்தீங்கன்னா பெரிய புராணம், புறநானூறு ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஸோ இது கண்டிப்பாக பெரிய புராணம் எடுத்திருந்தால் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க. ஸோ அது வச்சுருக்காங்க, பெரிய புராணம், புறநானூறு ரெண்டுமே வச்சுருக்காங்க. அடுத்தது இயல் மூணில் ஏறுதழுவுதல், மணிமேகலை, அகலாய்வுகள், வல்லின மிகுமிடங்கள், திருக்குறள், இதில் பார்த்தீங்கன்னா துணைவினைகள் எடுத்துட்டாங்க, சரிங்களா? இலக்கணம் எடுத்துட்டாங்க. பட் இதில் ஒரு விஷயம் என்னென்னா புக் பேக்கில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸசைஸ் எல்லாமே இருக்கு இல்லையா, அதை எல்லாமே படிச்சுதாகணும், சரிங்களா? இதில் நம்மளுக்கு எல்லாமே மதிப்பீடு இருக்கும் இல்லையா, இயல் ஒன்றுக்கு கீழே, அடுத்தது இயல் ரெண்டு, அந்த மாதிரி ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அதெல்லாமே கண்டிப்பாக படிச்சுதாகணும், அது எதுக்காக இருந்தாலும் சரி, ஓகேவா? அதாவது மதிப்பீடு பெரிய புராணம், புறநானூறு, மற்ற எக்ஸசைஸ் கொஸ்டின்லாம் இருக்கும் இல்லையா, நம்ம இலக்கிய நயம், பாராட்டுதல், கடிதம், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி இதெல்லாம் படித்து தான் ஆகணும், சரியா? அதெல்லாம் பார்த்துக்கலாம். நம்ம இயல் ரெண்டுக்கு நான் இன்னும் போடல, அதை நான் போட்டுறேன், சரியா? பெரிய புராணம், புறநானூறு முடிச்சிட்டோம், மற்றதை நம்ம எக்ஸசைஸ் இன்னும் கொஞ்சம் போடணும், சரியா? அதை போட்டலாம். அடுத்து பாருங்கள் இயல் மூணு இது கொடுத்துருக்காங்க, அடுத்து இயல் நாலு இதெல்லாம் பார்த்துக்கோங்க, மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நானும் வந்து போடும் பொழுது இந்த மாதிரி இந்த வீடியோஸ் மட்டும் நான் பண்ணுறேன், சரியா? எது ரெடியூஸ் பண்ணியிருக்காங்களோ அது மட்டும் நம்ம பண்ணுவோம். இப்போ இங்கிலீஷ் பார்த்துக்கோங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த 1.1 அந்த ஹெட்டிங்கு கீழே இருக்கிற எக்ஸசைஸ் மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும், சரியா? அதே மாதிரி இது 1.4 வரைக்கும் அப்படியே தொடர்ந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபுல்லாகவே பார்க்கணும், 1.1லேருந்து 1.4 வரைக்கும் டோட்டலாக ஃபுல்லாகவே பார்த்தாகணும் அப்படிங்கிறத அர்த்தம், சரியா? அதே போல் தான் இங்கே ஸ்டார்ட் பண்ணால் இது வரைக்கும் பார்க்கணும், சரியா? அது உள்ளே பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு 4.4லேருந்து தான் கொடுத்துருக்காங்க, அப்போ 4.1 அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா, அப்போ தான் அது நம்மளுக்கு தேவையில்லை, அதில் அந்த எக்ஸசைஸும் நம்மளுக்கு தேவையில்லைன்னு அர்த்தம், சரியா? அதை பார்த்துக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சிருவாங்க, அப்போயே சொல்லிடுவாங்க உங்களுக்கு கண்டிப்பாக, சரியா? அதெல்லாம் பார்த்துக்கலாம். ரைட், அடுத்தது அது பார்த்தீங்கன்னா சயின்ஸும், சயின்ஸும் அதே மாதிரி தான், ஹெட்டிங்க்கு கீழே இப்போ 1.1 கீழே என்ன இருக்கோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும், ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1.1.2 அப்படின்ட்டு இருக்கு. அப்போ அதுக்கு கீழே 1.3, 1.4 அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதை நம்ம படிக்கணும்னு அவசியம் கிடையாது, சரியா? அது மட்டும் இது மட்டும் இது 1.2 யூனிட் மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். அடுத்தது 1.3 தொடங்கும் இல்லையா, அதுக்கு முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணிடலாம் நம்ம, சரிங்களா? அது வேணாம். அப்போ அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய புக் பேக்கும் நம்ம தேவையில்லை. எதெல்லாம் டெலிட் பண்ணியிருக்காங்களோ அந்த புக் பேக் நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா. ஸோ அது பார்த்துக்கலாம். இது நான் உங்களுக்கு ஹிஸ்ட்ரிக் சொல்றேன், அது கொஞ்சம் உங்களுக்கு புரியற மாதிரி இருக்கும் பாருங்க.
எப்படி குறைச்சிருக்காங்க அப்படிங்கிறது. ஓகே, அடுத்து ஹிஸ்ட்ரியில் பாருங்கள். ஃபஸ்ட் லெசன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க, இந்த 1.1, 1.2, 1.3 கொடுத்துரு 1.3 இல்லை 1.4 தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, சரியா? இப்போ நம்ம 1.1 படிப்போம், ஃபுல்லாகவே படிச்சுருவோம். அப்போ இதில் 1.2 கொடுத்துருக்காங்கன்னா அது வரைக்குமே நம்ம படிப்போம், சரியா? 1.2 படிப்போம். மிச்சம் இதில் என்ன கொடுத்துருக்காங்க, 1.4 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 3 தேவையில்லை அப்படின்னு அர்த்தம் இல்லையா? இப்போ இதில் பாருங்கள், 1.3 எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். அப்போ அதை ஃபுல்லாகவே நம்ம டெலிட் பண்ணிடலாம், தேவையில்லை படிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. இப்போ 1.4 இங்கே இருக்குது, இதை படிக்கிறோம், சரிங்களா? ப்ரீ ஹிஸ்டோரிக் தமிழகம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்ம படிச்சிருவோம், சரியா? இப்போ இது நம்மளுக்கு தேவையில்லை, 1.3, சரியா? அப்போ இது எல்லாமே நம்மளுக்கு தேவையில்லை. இதில் க்வெஸ்சன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, சரியா? இதில் க்வெஸ்சன் கொஞ்சம் வந்திருந்துச்சு, இந்த க்வெஸ்சன் கூட இருக்குது, சரியா? இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லைன்னு அர்த்தம், சரியா? இந்த மிடில் பாலியலித்திக் கல்ச்சர் அப்பியர் இந்த மாதிரி அந்த கம்பேரிசன் கேட்டிருந்தாங்க, சரிங்களா? அப்போ இது இங்கே படிக்க முடியல, படிக்கலை அப்படின்னா நீங்கள் எங்கே படிக்கணும், தமிழகம் அந்த இதில் நீங்கள் எடுத்து படிக்கணும். இந்த க்வெஸ்சனுக்கு ரிலேட்டடாக இந்த க்வெஸ்சன், அதாவது என்ன எந்த இடத்துலேருந்து நீங்கள் படிக்கணும்னு கேட்கல, சரிங்களா? எந்த இடத்துலேருந்து நீங்கள் இதை கம்பேர் பண்ணி சொல்லுங்கன்னு உங்கள்கிட்ட கேட்கல. அதனால காமனாக கேட்டதுனால இங்கே தமிழ்நாடு பொறுத்த வரைக்குமே அதுதான் கொடுத்துருக்காங்க, அதுலேயுமே அது வந்திருக்கு, சரிங்களா? அப்போ அங்கேருந்து நம்ம எடுத்து ஆன்சர் சொல்கிற மாதிரி இருக்கும், சரியா? அது பார்த்துக்கோங்க. அடுத்து 1.4 அவ்வளோதான், சரிங்களா? 1.4 வரைக்கும் தான் இருக்குது நம்மளுக்கும், அது வரைக்கும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், சரியா? ஸோ இப்படி தான் நம்ம டெலிட் பண்ணிட்டு வரணும், ஓகேவா? எல்லாத்துக்குமே அதே போல தான் வரும். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக என்ன க்வெஸ்சன் இருக்கோ அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு படிச்சுக்கலாம். 1 mark பொறுத்த வரைக்கும் படிச்சிடலாம், பட் இதில் 5 mark வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிட்டு வந்துடலாம், சரியா? ஏதாவது அதில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடாக உள்ள 1.3 ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் டெலிட் பண்ணிட்டு படிச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த மெத்தடில் தான் நம்ம ரெடியூஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஆன்சியன் சிவிலைசேஷன் பாருங்கள், 2 தான் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஹெட்டிங் 2 மட்டுமே கொடுத்துருக்காங்க, 2.1, 2.5 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸி லெசன், ரொம்ப பெரிய லெசனாக இருந்துச்சு. ஸோ 2.1, ஓகேங்களா? அடுத்தது 2.5 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 2.2 தேவையில்லை நம்மளுக்கு, சரியா? அப்போ இதெல்லாமே புக் பேக்கில் இருக்குது, சரிங்களா? அப்போ இதில் வந்து 5th Roman ஃபஸ்ட் க்வெஸ்சன் இருக்குது, 6th Roman ஃபஸ்ட் க்வெஸ்சன் இருக்குது, சரிங்களா? அப்போ இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம போய்க்கலாம், ஓகேவா? இப்போ இதெல்லாம் நம்ம தேவையில்லை, சூப்பரில். எவ்வளோ க்வெஸ்சன் போகுது பாருங்கள், இந்த லெசனே நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் தேவையே இல்லாத மாதிரி தான் இருக்குது, சரிங்களா? டீட்டெயில் க்வெஸ்சன் இதெல்லாம், இப்போ டீட்டெயில் க்வெஸ்சன் இது படிக்க மாட்டோம் நம்ம. அதே மாதிரி 5th Roman 3rd question நம்ம இங்கே மார்க் பண்ணதுனால தெரியுது நம்மளுக்கு இருக்குது அது, சரியா? அப்போ நம்ம என்ன படிக்கிறோம், 2.5 தானே படிக்கிறோம், சரிங்களா? 2.5 அப்போ என்ன க்வெஸ்சன் வருது, 6th Roman 3rd question படிக்க போகிறோம் இதில், சரியா? டீடைல் க்வெஸ்சன், ஓகேவா? இது வரைக்கும் வரும் அந்த க்வெஸ்சன் மட்டுமே, அவ்வளோதான். ரொம்ப கம்மியாக தான் க்வெஸ்சன் இதில் படிப்பீங்க, க்வெஸ்டின் இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நம்மளுக்கு, சரியா? 1 mark மட்டும் ஃபுல்லாக கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது காமனாக கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், சரியா? ஓகே குட்டீஸ், இந்த மாதிரி தான் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு வருவோம். இதில் பார்த்தீங்கன்னா 3rd lesson ஃபுல்லாகவே நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்குது பாருங்கள். 5th lesson அதே மாதிரி, 2nd lesson மாதிரியே ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க, 2 heading மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 6th lesson அதே போல் தான் கொடுத்துருக்காங்க, மோஸ்ட்லி கம்மியாக கொடுத்துட்டாங்க, சரியா? இதை தான் உங்களுக்கு சிவிக்ஸில் வச்சு செஞ்சுருக்காங்க, ஃபுல்லாகவே படிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க, சரியா? ஜியாகிரஃபி பார்த்துக்கோங்க, ஹெட்டிங் கரெக்டாக பார்த்துக்கோங்க, என்னென்ன படிக்கணும்ன்ட்டு.
இதுலையும் பாருங்க நல்லாவே குறைச்சி கொடுத்துருக்காங்க. சிவிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும், எல்லா லெசனுமே படிக்கிற மாதிரி இருக்கும், ஃபுல் லெசனும் படிக்கிற மாதிரி இருக்கும். எக்கனாமிக்ஸ் ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் லெசன் ரொம்ப குறைச்சிட்டாங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரக்சர் இன் இந்தியா இது மட்டும் பார்த்தா போதும் அப்படின்ட்டாங்க. ஸோ பார்க்கலாம், இது நம்ம போட்டோம். ஓகே,